நீண்டு விரிந்து செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு துண்டாய் தனித்து துலங்குகிறது இந்த குன்று. மலையின் தென்புறத்திலிருந்து ராம நதியும் வடப்புறத்திலிருந்து ஜம்பு நதியும் நீர் பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நீர் தோரணங்களின் நடுவே எழில் துலங்க காட்சி தருகிறது என்பதால் தோரணமலை என்பதும் பொருத்தம்தான். தண்ணீரால் மட்டும் குளிர்ந்த நிலமல்ல இது. தன்மை மிக்கவனான முருகப்பெருமானின் ஆலயம் அமைந்ததாலும் அருள் நிரம்பிய பகுதி. தென் பொதிகை மலையில் தவம் கண்ட மாமுனிவர் அகத்தியர் உலவிய திருநிலம் அபூர்வ மூலிகைகளை பற்றியும் அவற்றை பயன்படுத்தும் விதம் பற்றியும் மருத்துவ முறைகளை பற்றியும் விளக்கிய சித்தரான தேரையர் வசித்த பகுதி. அதனாலேயே கண்ணுக்கு புலனாகாத கஷ்டங்கள் வருவதற்கான காரணங்கள் இங்கே வந்த மாத்திரத்தில் கரைந்தோடுகின்றன என்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியிலிருந்து அம்பா சமுத்திரம் செல்லும் வழியில் கடையும் அருகே இருக்கும் இந்த தோரண மலைக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வந்த வண்ணம் இருக்கிறார்கள் பக்தர்கள். சிறிய குன்றுதான் என்றாலும் தொடர்ச்சியான படிகள் இல்லை. இடையிடையே பாறைகளில்தான் ஏறி செல்ல வேண்டும். அதற்காக இரும்பு கம்பிகளும் சங்கிலிகளும் பிடிமானமாக அமைந்திருக்கின்றன. நாகர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். தம்பியை காண வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க விநாயக பெருமானும் இங்கே எழுந்தருளிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நடைமுறை வாழ்வை நெறிப்படுத்தும் நவகிரகங்கள் சப்த கன்னியர்கள் என பிற சந்நிதிகளும் உள்ளன. மலையேற முடியாதே என கலங்காதீர்கள். உங்களுக்காகவே நான் காத்திருக்கிறேன் என்பவராக மலைப்பாதையின் அடிவாரத்திலேயே சுதை வடிவில் அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான். இவை தவிர பத்ரகாளி அம்மன், முருகனின் பாதங்கள் ஆகிய சந்நிதிகளும் இங்கே தரிசிக்க வேண்டியவை. மலை என்று சொன்னாலே சுனை இருக்கும். இந்த தோரணமலையிலோ 64 சுனைகள். அடிவாரத்திலிருந்து மூலஸ்தானம் வரை எங்கும் சுனைகள். அதிலும் மலை முகட்டில் குகையினுள் கிழக்கு நோக்கியவராக அருள்பாலிக்கும் முருகப்பிரானின் இடப்புறத்திலும் சற்றே உயரத்தில் அமைந்திருப்பது ஒரு சுனை. இங்கிருந்துதான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நீரை எடுத்து வருகிறார்கள். மலையேறும் வழியிலேயே தங்களை வறுத்தெடுக்கும் துன்பங்கள் அனைத்தும் சிதற வேண்டும் என்று நினைப்பவர்களாக சிதறு தேங்காய் உடைக்கிறார்கள். வாரண முகனான விநாயகனின் தம்பியான தோரண மலையானை தரிசிக்க அருள் பெற திரண்டு கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். தேடி படியேறி வரும் பக்தர்களின் விருப்பங்களை அருள்பவனாக காட்சி தரும் முருகப்பிரானை தரிசிக்கிறோம். அபயமும் வரதமும் அளிப்பவனாக தரிசனம் அளிக்கிறான் பெருமான். வருவாய் மயில்மீதினிலே வடிவேலுடனே வருவாய் என்று தன்னை மறந்து பாடுகின்றது மனம். உடன் வந்து அருளவே நின்று கொண்டிருக்கும் முருகப்பிரானை தோரணமலையில் தரிசிப்போம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பார் அருணகிரி பெருமான். குகையில் இடம் கொண்ட குமரன் கூப்பிட்ட குரலுக்கு குருவாக உடன் வந்து அருள்வான். அந்த நம்பிக்கையோடு அவனை அழைப்போம். தோரணமலையானே துணை வருக என்றால் நம் விருப்பங்கள் கைகூடும். Thank you.